கிட்டத்தட்ட 40 பெண் பிள்ளைகளுடைய மரணத்தில நான் நேர்ல போய் நின்றேன். வன்புணர்வால் கொல்லப்பட்ட பள்ளி வயது பிள்ளைகள், 5 வயசு, 7 வயசு, 8 வயசு மக்களிடத்துல இன்னைக்கு வந்து இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இந்த கொலை வழக்கு பேசு பொருளா மாறுச்சு. அப்படி என்னுடைய பெண் பிள்ளைகள் சாகுற போது அதை பற்றி இந்த சமூகம் எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆஷிபா அப்படிங்கிற அந்த குட்டி குழந்தையினுடைய அந்த மரணம் வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேசு பொருளாச்சு, போராட்டங்கள் முன்னெடுக்க. அதற்கு பின்னாடி மதம் அப்படிங்கிற விஷயம் இல்லை என்றால் அது நடந்திருக்குமா? இதே லாக்அப் முன்னாடி ஏகப்பட்டது நடந்திருக்கு. இதை விட கொடூரமானவர்கள் எவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் வெளியவே வரல. இந்த ஊர்லயே பிறக்கல அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை இவர்கள் செய்யறாங்க. தமிழச்சு கிடையாது, தெலுங்குச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அப்புறம் சக்லிச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த தருதலைகளை திருத்த வேண்டும் என்பதை தாண்டி என்னுடைய பெண் பிள்ளைகளை மீட்க வேண்டும், அவர்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். திராவிட கைக்கூலி சூட்கேஸ் வாங்கிட்டாங்க, என்னென்ன பரப்பு, ஒரே கட்சி, ஒரே பலம், நாங்க தான் இத்தனை கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறோம், அதை நோக்கி அத்தனை கேவலமான அரசியல் கடந்த 50-60 வருஷமா பாத்துட்டோம்ல. மாநில கட்சி ஆகப்பெரிய ஒரே தலைமை, எங்களுக்கு எத்தனை கோடிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வெற்று கூச்சல்லாம் கேட்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பெண்கள் விடுதலை கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கேன், இதோட நோக்கம் வந்து முதலமைச்சர் ஆகணும் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஆகி ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தையே மாத்தணும் அப்படிங்கிற நோக்கமா. பல பேர் நமக்கு முன்னோடிகளாக இருந்து சாமானிய தளத்துல இருந்து வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியல் கட்சி தொடங்கி எனக்கு டெல்லி முதலமைச்சரா ஒருத்தர் மாறி இருக்கிறாரு அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதானே. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு அழைப்பாளர் தோழர் சபரிமலா அவர்கள். வணக்கம் தோழர். தோழர், பெண்கள் விடுதலை கட்சி அப்படிங்கிற பேர்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு உங்களுடைய பேஸ்புக் பக்கத்துல பகிர்ந்துருந்தீங்க, எல்லாம் பார்த்தோம். முதல்ல அந்த பெண்கள் விடுதலை கட்சி ஆரம்பிச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். கட்சியினுடைய பேரே பெண்கள் விடுதலை கட்சி அப்படின்னு வச்சிருக்கீங்க, அப்ப இதுல வந்து ஆண்களுக்கு இடம் உண்டா அல்லது ஆண்களுக்கு இடம் இல்லைங்களா? ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைக்குமே இதில் பொறுப்புண்டு, பங்குண்டு, இடம் உண்டு, இதை எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. எதை இலக்காக நோக்கமாக கொண்டிருக்கு அப்படிங்கறத, முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு அப்படிங்கறத பெயரே சொல்லும்னு நினைக்கிறேன். அப்போ இதை முன்னெடுக்க வேண்டிய, இதை செய்ய வேண்டிய மனித குலத்தை சார்ந்த யாவரும் இதில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ரொம்ப நேரடியான ஒரு கேள்வி கேட்கிறேன் சுத்தி உழைக்காம. இப்ப பெண்கள் விடுதலை கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இதோட நோக்கம் வந்து ஒரு டார்கெட் இருக்கும் இல்லைங்களா? இல்ல என்னுடைய நோக்கம் வந்து முதலமைச்சர் ஆகணும் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஆகி ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தையே மாத்தணும் அப்படிங்கிற நோக்கமா, அல்லது இல்ல நாங்க வந்து ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க 1-2 சீட்டை வாங்கிக்கிட்டு எங்களுக்கான தேவைகளை மட்டும் நாங்க பூர்த்தி செஞ்சுப்போம், ஏதோ 1-2 தொகுதி அப்படி நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கறது மாதிரியான எண்ணங்களா? இதோட டார்கெட் என்ன? சீட்டு, தொகுதி, எங்களுக்கான தேவை அப்படிங்கிற இந்த மூணுமே வந்து இதுல எதுவுமே இல்ல, இதுல எதுவுமே இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன முதலமைச்சர் அந்த முழு தீர்வு அப்படிங்கறதும் இதனுடைய பெரிய நோக்கமா இருக்குமா அப்படின்னா வந்து அதுவும் இல்லை. இதுவரைக்கும் இருக்கிற அரசியல் கட்சிகள் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுலதான் மையப்படுத்தி கொண்டு செயல்படுவாங்க. என்னுடைய போராட்டம், என்னுடைய இந்த கட்சி தொடங்குதல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் விடுதலை, ஒவ்வொரு அம்மாவுக்குமான விடுதலை, ஒவ்வொரு மனைவிக்குமான விடுதலை, வெளியில் சொல்ல முடியாத குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களுக்கான விடுதலை. இதை சட்ட தீர்வின் மூலமாக பெற முடியுமானா? அது ஒரு 40%. மீதம் இருக்கும் 60% ஒரு தலைமுறை மாற்றத்தினால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அந்த தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய பரப்புரை களம், விழிப்புணர்வை பரப்புவதற்கான ஒரு பரப்புரை களம், கல்வி ரீதியாக அதை மாற்றுவதற்கான பரப்புரை களம், இதெல்லாம் வேணும். இந்த களத்தை ஏற்படுத்துவதற்காக முதலில் கட்டியமைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்கிறதுனாலதான் கட்சி அப்படிங்கிற பேர்ல இதை நான் தொடங்கினேன். நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதை விட எங்களுடைய முதல் இலக்கு அப்படிங்கிறது பெண்கள் விடுதலையை பத்தி எல்லாருக்கிட்டும் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த புரிதலை எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்தணும். அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் நான் அந்த புரிதலை ஏற்படுத்தணும், அதுதான் எங்களுடைய முதல் இலக்கு. அப்ப இத கட்சி ஆரம்பிக்காம இயக்கமா நீங்க ஆரம்பிச்சு ஒரு அமைப்பா ஆரம்பிச்சு கூட இந்த வேலையை செய்யலாமே? ஏன்னா இயக்க அரசியல் அப்படிங்கிறது களத்துல எந்த அளவுக்கு ஒரு சமரசமற்ற ஒரு சமரசம் செய்யும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கூட கூட்டணி அப்படின்ற போற ஒரு வகையிலயோ அல்லது எதிர்காலத்துல வந்து இல்ல நம்ம கோட்பாடுகளை கொஞ்சம் மாத்திக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சில விஷயங்கள்ல அப்படின்னு கூட கொஞ்சம் கொள்கை சறுக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம பார்த்திருக்கோம் என்ன கொள்கைகளை ஆரம்பிச்சு நீங்க எல்லா கட்சியும் எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்திருக்கோம். அப்ப அமைப்புகளை ஆரம்பிச்சது தீர்க்கமா அதோட வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க அமைப்பா ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது இதை சார்ந்து செயல்படுற அமைப்பா செயல்படுற களத்துல நிறைய பேர் இங்க இருக்காங்க, இன்னமும் தீர்க்கமா செயல்பட்டு இருக்காங்க, அவங்க கூட நீங்க இணைஞ்சு கூட செயல்பட்டு இருக்கலாம், எதுக்கு தனி கட்சி அப்படின்னு ஒண்ணு? இணைந்து செயல்படுவது அப்படிங்கறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அத அப்ப நேர்ல இருந்து பாத்துட்டேன். 2 ஆண்டுகளாக அமைப்பாக நான் நடத்தி கொண்டிருந்தேன்,
இலக்கு 20-40 அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து பள்ளி கல்லூரி பிள்ளைகளை சந்திக்கணும்னு வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சு 7 லட்சம் பிள்ளைகளை சந்திச்சேன். அந்த சிரமங்கள் அந்த வலி வேதனைகளை நம்மால் வெளியிட முடியாது. அத்தனை தூரம் துயரப்பட்டு அந்த லட்சியத்துக்காக ஓடணும். கிட்டத்தட்ட 40 பெண் பிள்ளைகளுடைய மரணத்துல நான் நேர்ல போய் நின்னேன். வன்புணர்வால் கொல்லப்பட்ட பள்ளி வயது பிள்ளைகள், 5 வயசு 7 வயசு 8 வயசுன்னு அந்த அந்த துயரங்கள்லாம் வந்து இந்த உலகத்தின் எத்தனை பெரிய உலக போரையை எடுத்து வச்சு ஒரு தராசுல வச்சாலும் இந்த துயரங்களை இன்னொரு பக்கம் வைக்க முடியாது. அவ்வளவு பெரிய வழி அது, ஒரு பெண்ணுக்கே தெரிந்த வழி. அப்ப என்ன செய்யறதுன்னு ஒவ்வொரு மரணத்திலையும் நான் போராட்டத்தை முன்னெடுத்தேன். அந்த போராட்டத்தை மக்களிடத்துல கூட கொண்டு போய் சேர்க்க முடியல, ஊடகங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல, ஊடகங்களுடைய பேசு பொருளை ஆக்க முடியல. மக்களிடத்துல இன்னைக்கு வந்து இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இந்த கொலை வழக்கு பேசு பொருளா மாறுச்சு. அப்படி என்னுடைய பெண் பிள்ளைகள் சாகுற போது சொல்ல முடியாத பெருந்துயரத்தோடு 5 வயது பிள்ளை வன்புணர்வு செய்யப்பட்டு, கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்ட போது அதை பற்றி இந்த சமூகம் எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க அவங்க இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன், கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்ப ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பாதையையும் கட்சி என்கிற பெயரிலான பயணத்தையும் நம்ம தொடங்காம இதை எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கறத காலம் சொல்லி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த கட்சிங்கிற பேர்ல இந்த பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவரோட கொலை வழக்குல வந்து ஒரு கட்சி ரீதியாவோ எடுக்கல, அங்க வந்து அந்த கொலை வழக்குங்கிறது அதுக்கப்புறம் 1-2 பேர் கூடுறாங்க, அங்க உள்ள மக்கள் கூட்டி போய் உட்காடுறாங்க, அதுக்கப்புறம் அது போக்கஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கட்சிகள் உள்ள வருது, அமைப்புகள் உள்ள வருது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல அது ட்ரெண்ட் ஆகுது, எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு வந்து அந்த காவல்துறையின் எதிராகவே இன்னைக்கு வந்து வழக்கு, அந்த எஃப்ஐஆருக்கு எதிராகவே இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு போக்குதான் இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணி இதுக்கு குரல் கொடுக்கல, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னு நம்ம எப்படி பேச முடியும்? ஆசிபா ஆசிகா இந்த ரெண்டு பேரை நான் வந்து நினைவூட்ட விரும்புறேன். ஆசிபா அப்படிங்கிற அந்த குட்டி குழந்தையினுடைய அந்த மரணம் வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேசு பொருளாச்சு, போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னாடி மதம் அப்படிங்கிற விஷயம் இல்லை என்றால் அது நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது விவாத பொருளாக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்க நியாயம் என்ன நம்ம கேட்கலாம். இதே ஆசிகாங்கிற பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? சீர்காழியில போன நவம்பர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஸ்கூல் டாப்பர் அந்த பொண்ணு, அந்த குக் கிராமத்துல இருந்து கழிப்பறை கூட இல்லாத வீட்டுல இருந்து கழிப்பறைக்காக பின்னாடி ஏரிக்கு போன அந்த பிள்ளைக்கு வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த பெருந்துயரம்லாம் இந்த பேர் கூட தெரியலையே தம்பி, இந்த பேர் கூட தெரியல. ஆசிகாவை தெரிஞ்சிச்சு, அது பின்னாடி என்ன இருக்கு, அது ஒரு பெரிய அரசியல். ஏன் ஆசிகாவை தெரியல உங்களுக்கு? அப்ப அந்த இது உயிர் இல்லையா, இது பெண் குழந்தை இல்லையா, இதுக்கு போராட வேண்டியது இல்லையா அப்படின்னு பார்க்கும் போது நான் ஏன் பென்னிக்ஸை வந்து ஒப்பிட்டேன்னா, இன்னைக்கு சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறதுனால ஒப்பிட்டேன். இதே லாக்அப் மாடு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்டது நடந்திருக்கு, ஏகப்பட்ட வன்முறைகள் வன்கொடுமைகள் அங்க லாக்அப்ல நடந்திருக்கு. இதை விட கொடூரமானவர்கள் எவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் வெளியவே வரல, வெளியே வரல, இது செய்தி ஆகல. புரட்சி என்பது இதை போல ஒரு நீதி போராட்டம் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு தளத்தில் நடந்து போயிருது. ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடக்குமா அப்படின்னு கேட்டா இது கேள்விக்குறிதான். அது உத்தர இதே அடுத்து ஒரு லாக்அப் நடக்கும் போது இதே மாதிரி வந்து ஒரு போராட்டம் வெடிக்குமா, இதே மாதிரி ஒரு பெரிய எழுச்சி வருமா, நீதிமன்றமே கையில வழக்கை எடுக்குமா, நம்மளால உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அதை இந்த ஒரு ஆண்களுக்கான இந்த பிரச்சனைக்கே இவ்வளவு பெரிய கொடுக்க முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்கிற நிலைப்பாடுதான் இருக்குன்னா, இந்த பெண் பிள்ளைகள் பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே இதை வந்து ஆமா இதெல்லாம் நடக்கிறதானப்பா அப்படிங்கிற மனநிலையில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. அது இந்த சமூகம் அந்த சமூகம் எல்லாம் இல்லை, எல்லா பெண்களுமே வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது இது நடக்கிறது தானப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில சமூகம் ஒரு பொது புத்தியில வச்சு கொண்டிருக்கு. அதுக்கு எதிராக குரல் கொடுத்து நகட்ட வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி அவசியப்படுது, கடுமையான பயன். நீங்க இந்த அமைப்பாய் சேர்றதுலயோ வேற அமைப்புகளோட சேர்ந்து வேலை பார்க்கறதுலயோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, நான் கொஞ்சம் பயணிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி நீங்க ஆரம்பிச்சிருக்கிற கட்சியில வேற ஒருத்தவங்க வந்து சேரணும்னா கூட இந்த சிக்கல் இருக்கும்ல உங்களுக்கு? அப்ப இந்த பெண்கள் விடுதலை கட்சியில எல்லாரும் வந்து எப்படி சேருவாங்க நீங்க நினைக்க முடியும்? நமக்கு முன்னனுபவம் இருக்கு, நாம் சந்தித்த வழிகளை பிறர் சந்திக்க கூடாதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்து மிக ஒரு குப்பை அரசியல் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அரசியல்னாலே சாக்கடை தானப்பா அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். மிக சாதாரணமான சாமானிய தளத்தில் இருந்து எதுவுமே இல்லாமல் முகநூலின் வாயிலாகவே யாருமே இல்லாம ஒரு கட்சியை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு காலம் நம்மை உந்தி தள்ளி இருக்கு அப்படின்னா, அப்படி இது ஒரு புதிதாக ஒரு வேலையை செய்யும் போது இந்த தூய்மையிலும் புதிதான வேலைகளை இது செய்யும் அப்படின்னு நீங்க தாராளமாக நம்பலாம். சமூக வலைதளங்கள்ல கமெண்ட்ல வந்து யாரோ 4 பேர் ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க தம்பிகள் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு நீங்க டெம்ட் ஆகி இதுக்கு வீடியோ போடுறீங்க.
போட்டு கொஞ்ச நாள்லயே வந்து நீங்க கட்சியை அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட தம்பிகளுக்கு எதிராக களமாடுறதுக்காக தான் நான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த தம்பிகள் எல்லாமே இப்படிதான் இருக்காங்க, முதல்ல என்னுடைய அவங்கள டார்கெட் பண்றதா நோக்கம் அப்படிங்கிறதா, அப்படி இல்லைனாக்கா கட்சி ஆரம்பிக்கிறது என்னுடைய பிளான் பண்ணிட்டு நான் வந்து இதை ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே நான் வந்து கட்சி ஆரம்பிச்சா மக்கள் மத்தியில ஒரு இந்த பிளானிங் தெரியாம இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு பார்வை இருக்குங்க, ஒரு கேள்வி எழுது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? இப்படி பல விதமான கற்பிதங்கள் நம்மளே யோசிக்க முடியாம நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சித்தரிக்கப்படுற விஷயங்கள் பின்னாடி நிறைய நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த கட்சி ஆரம்பிப்பது அப்படிங்கிறதும் திடீர்னு எடுத்த ஒரு முடிவு தான். இந்த லாக்டவுன் சமயத்துல நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு அதுல எடுத்த ஒரு விஷயம்தான். இது எதை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு கொண்டு போற ஒரு விஷயம்தான். இதுக்கு நடுவுல இவள் இந்த ஊர்லயே பிறக்கல அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை இவர்கள் செய்யறாங்க. தமிழச்சு கிடையாது, தெலுங்கச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அப்புறம் சக்லிச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அந்த ஊருக்கே நான் போலேனாலும் இவர்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல, அப்புறம் என்ன சொன்னாலும் நீ என்ன சாதின்னு சொல்ல, ஆமா நான் தமிழச்சுதான் அப்படின்னா அப்ப நீ என்ன சாதின்னு சொல்லு, அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து நான் தமிழ் இனத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன், தமிழ் படிச்சிருக்கேன், என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குற பணியை செய்திருக்கிறேன், ஆனா நீ வந்து என்ன சாதின்னு சொன்னாதான் நாங்க வந்து உன்னை ஏற்றுக்கொள்வோம்னா அப்படி யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு இவர் நான் அந்த ஆவணப்படுத்தி வச்சதுக்கான அவசியம் என்னன்னா, இதே போல உலகம் வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சு கொண்டிருக்கலாம், இப்ப அதற்கு ஒரு தெளிவு கொடுக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு நினைச்சதுனால அதை ஆவணப்படுத்தி வச்சு கடந்து போயிட்டேன். அவ்வளவுதான், ஆவணப்படுத்தி வைப்பது என்பது ஆகப்பெரிய வேலைங்கிறதுலாம் கிடையாது. சமூகத்துக்கு சொல்லணும்னு நினைச்சு ஆவணப்படுத்தி வச்சு கடந்து போனோம். இதற்கும் கட்சி தொடங்குவதற்கும் அதை கமெண்டாக போட்டு அல்லது விமர்சனம் செய்தவர்களை மட்டுமே எதிர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம் மிக தெளிவானது, இந்த தருதலைகளை திருத்த வேண்டும் என்பதை தாண்டி என்னுடைய பெண் பிள்ளைகளை மீட்க வேண்டும், அவர்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தளத்தில் இருந்துதான் என்னுடைய பணிகளை தவிர இவர்களுக்காக எதிராக என்பதும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு வீடியோ போட்டு இதுதான் வந்து ஒரு கட்சி தொடங்குவதற்கான இணைப்பு என்பதெல்லாம் ஆகப்பெரிய நாடகம் அல்லது நகைப்பிற்குரியது அப்படின்னு தான் பாக்கணும். நிறைய பேர் என்னன்னா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அல்லது அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஃபோக்கஸ் ஆகுறாங்க, ஒரு ஐகான் மாதிரி கிரியேட் ஆகுறாங்க, கொஞ்ச நாள் வேலை பாக்குற மாதிரி இருக்கும், அப்படியே அவங்க ட்ரஸ்டா கன்வெர்ட் ஆயிருவாங்க, ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. எதிர்காலத்துல பெண்கள் விடுதலை கட்சி அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நீங்க கேக்குற கேள்விகளுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. பெண்கள் விடுதலை கட்சி அப்படின்னு ஒண்ணு வந்து தொடங்கப்பட்டிருக்கு, மிக எளிமையாக தொடங்கப்பட்டிருக்கு. இதற்கான 15 நோக்கங்களை வலியுறுத்தி நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். அதனுடைய முறையான ஊடக அறிவிப்பு விரைவில் வரப்போகுது. அதை தொடர்ந்து அதை நோக்கி என்னவெல்லாம் பயணப்பட முடியுமோ அதை வந்து பயணப்படுவோம். ரெண்டு களங்களை தேர்வு பண்ணியிருக்கோம், ஒன்னு போராட்ட களம், இன்னொன்னு அரசியல் களம். இந்த போராட்ட களத்தில் விழிப்புணர்வு களமாக நம்ம பயன்படுத்த போறோம், அரசியல் களத்தில் அரசியல் நோக்கில் நம்ம வந்து அதிகாரத்தை பெறுவதற்கான களத்துல நம்ம பயணப்பட போறோம். இதுக்கு நடுவுல இது ட்ரஸ்டாக மாறுமா இல்ல இது என்ன மாதிரி, அதுக்குள்ள இருக்க கவலைகள், அதுக்குள்ள இருக்கிற முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுடைய நிகழ்வுகளை உள்ள வச்சு இதை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியெல்லாம் போகணும்னு நினைச்சிருந்தா கடந்த காலங்கள்ல நம்ம அதை செஞ்சிருக்கலாம், ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்கலாம். தனியாட்படையாக இருந்தும் கூட நான் கட்சி தொடங்குகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா அதனுடைய வைராக்கியத்தை வந்து காலம் புரிஞ்சு கொள்ளணும், காலம் உணர்த்தும் அப்படின்னு நம்புறேன். அதனுடைய வைராக்கியத்தை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதா, அது வந்து நம்முடைய செயல்பாடுகள் நிச்சயமா காட்டும். இந்த 2 ஆண்டுகள் என்ன செய்ய போறாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க இவங்க, அவங்களோட கையால் இவங்களோட கையால் திராவிட கைக்கூலி சூட்கேஸ் வாங்கிட்டாங்க, என்னென்ன பரப்புனாங்க, நான் வேலையை ரிசைன் பண்ண போது என்னென்ன பரப்புனாங்க, அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இந்த 2 வருஷம் நான் எவ்வளவு கடுமையான முயற்சிகளை முன்னெடுத்து என்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு காலம், கடந்த 2 ஆண்டு பயணம் என்னோட பயணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது சாட்சியாக நிக்குது, அது சாட்சியாக நிக்குது. அதே போல இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து நீங்க வந்து ஒரு நேர்காணலுக்கு வந்தீங்க அப்படின்னா என்னுடைய கடந்த 2 ஆண்டு காலம் சாட்சியாக வந்து நிக்கும். அப்ப அதைத்தான் பதிலாக சொல்ல வேண்டுமே தவிர, இன்னைக்கு என்னுடைய கொள்கைகளை முன்வைத்து நான் பயணப்பட தொடங்கி இருக்கிறேன். இதற்கான தெளிவை நீங்கள் பெற வேண்டுமானால் 2 ஆண்டுகள் காத்து. இப்ப நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்க ஆசிரியர் பண்ணி திறந்தீங்க அப்படிங்கறதா தோழர் சபரிமாலாவை மக்களுக்கு தெரிய வச்ச ஒரு சம்பவம். இப்ப நீங்க அந்த வேலையை உதறி தள்ளிட்டு வந்ததுனால நீட் வந்து இல்லாம ஆக்கிடுவாங்க மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு முடிவை கண்டிப்பா எடுக்காது அரசுங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சுமே நீங்க ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? சரியான கேள்வியோடுதான் தொடங்கிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப நல்லா தெரியும் நான் உண்ணாவிரத போராட்டத்தை தனியாளாக முன்னெடுக்கிறதுனால நீட்டை வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆசிரியர், ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்த அமைப்பு தான் கல்வி அமைப்பு, ஆனா எல்லா ஆசிரியர்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப என் பெண் பிள்ளைகளுடைய இந்த மரணத்துல 1176 எடுத்தும் ஒரு கொலை அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்கப்பட வேண்டிய இந்த விஷயத்துக்கு ஆசிரியர்கள் வந்து போராட வேண்டியது இல்லையா
அப்படின்னு எடுக்கும்போது அது அது யாரும் தயாராக இல்லை. அப்ப என்னுடைய பிள்ளைக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்துக்கு தான் அனுமதி கேட்டேன். யாரும் இல்லை, கூட யாருமே இல்லை, என்னோட பையன் மட்டும்தான் கூட உட்கார்ந்துருந்தான். ரெண்டு பேரும் மட்டுமே சேர்ந்து அமைதியான முறையில் எந்த முழக்கமும் இல்லாம அனிதாவோட படம் தாங்கி எங்கள் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டோம். அப்ப அனுமதி மறுக்கப்பட்டு இந்த அதிகார வர்க்கம் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிற விஷயத்த அந்த அரை நாள்ல நான் பார்த்தேன். அந்த ஆறு மணி நேரத்துல நான் சந்திச்சேன் அத்தனையும். அப்ப இதற்கு கூட உரிமை இல்லை. ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு என் தார்மீக உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கூட இங்க சமூகத்தில் உரிமை இல்லை அப்படின்னா அந்த உரிமையற்ற அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் வேலையை ரிசைன் பண்ணேன். நீங்க நீட்ட எதிர்க்கக்கூடிய ஒரு தோழர்கள் இப்ப நீங்க வந்துட்டீங்க, நீட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆளுங்க உட்கார்றாங்கனாக்கா இன்னும் அந்த நீட்டுக்கான பலம் அங்க கூட தானே செய்யும். அப்ப ஆசிரியர் பணியில உள்ள எல்லாருமே பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை எடுத்து போராடணும் அப்படின்னாக்க. அப்ப ஆசிரியர் பணிக்குள்ள உள்ள குற்றம் குறைகள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சரி பண்றதுக்கு உள்ள என்ன பண்ண முடியும், நம்ம உள்ள இருக்கோம், அப்ப அதை சரி பண்ணணும், அப்ப உள்ள அமைப்பா இருந்து செயல்படணும், அல்லது உள்ள பரப்புரையை செய்யணும், இதை பார்த்தீங்கன்னா புரிதல் கொண்டு வரணுங்கிற அந்த வேலைகளை நீங்க ஏன் உள்ள செய்யாம நீ வெளியில வந்து நிக்கிறதுக்கான காரணம்? உள்ள இருக்கும் போது 100 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கோம், இன்னைக்கு 7 லட்சம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கோம், அந்த காரணம் தான். மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன், இப்ப அதனால நீட்டுங்கிற விஷயம் சரியாகல, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இந்த நீட்டை சரி பண்றதுக்கு நீங்க வெளியில வந்துட்டு இன்னும் பெண் பிள்ளைகளுக்கு அல்லது கல்வியை வந்து ஒட்டுமொத்தமா நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது மூலியமா இந்த நீட்டை இல்லாம ஆக்குறதுக்கான வேலைகள் நீங்க வெளியில எதுவும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இதுக்கு அப்பாற்பட்டு நிச்சயமா நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கேன். பல ஊர்களில் அதற்கான விழிப்புணர்வு பரப்புரை செஞ்சு கொண்டிருக்கேன். நீட் இருக்கோ இல்லையோ என் பிள்ளைகள் சாகக்கூடாது, என் பிள்ளைகள் சாகக்கூடாது. புரட்சியாளர்களுடைய வரலாற்றை படித்த பிள்ளைகள், எனக்கு இது கிடைக்கல அதுக்கான செத்து போறேன் முடிவெடுக்க மாட்டாங்க. எனக்கு பின்னாடி வர தம்பி தங்கைகளுக்காக நான் போராளியாக வந்து என்னுடைய வெற்றியின் மூலமாக இதற்கும் சேர்த்து போராடுவேன் கள போராளிகளாக வருவாங்களே தவிர, அனிதா உள்ளிட்ட 11 பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க கடந்த 2 வருஷம் நீட் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால. அப்ப மிக தெளிவான பரப்புரையை முன்னெடுத்தேன், தற்கொலை தீர்வு கிடையாது, நீங்கள் களத்திற்கு போராட்டத்திற்கு வந்து முன்னெடுக்கணுமே தவிர சாவரது ஒருபோதும் தீர்வு இல்லப்பான்னு என் பெண் பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக கற்பிச்சு கொடுத்திருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மரணங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்னால் உறுதியா சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு சில விஷயங்களுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்கும்பொழுது, அப்ப இப்படி ஒரு ஒரு பிரச்சனைக்குமே ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிச்சாங்கனாக்கா, அப்ப தனிப்பட்ட முறையில தனிநபரா எல்லாருமே ஒரு ஒரு கட்சி வச்சிருக்கோம், ஏன்னா எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை சார்ந்து செயல்படுற அமைப்புகள் கூட இயக்கங்கள் கூட நம்ம சேர்ந்துக்கிறோம். அப்ப இந்த தனிநபரா இந்த இந்த பிரச்சனைக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த போராட்ட உணர்வுல இருந்து மக்களை தள்ளி கொண்டு போய்க்காதுங்களா? ஏன்னா இல்ல, நம்ம கட்சி ஆரம்பிச்சுன்னா போராட்ட காலத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்படுத்திடாதுங்க. ஏன்னா எல்லாருமே நீ போராடி போராடி தான் நிறைய பெற்று இருக்கும், அப்ப அந்த உணர்வுல தள்ளுறது மாதிரி இருக்குங்க. அப்படி இல்ல, இதை நான் அப்படி பார்க்க விரும்பல. ஒரு ஒரு கட்சி இருக்கு, ஒரு மாநில கட்சி இருக்கு, அவங்கதான் வந்து 10 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. அடுத்து 100 மாநில கட்சி இருக்கு, அவங்க ஒரு 10 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மாறி மாறி வருவாங்க. ஒரு மிகப்பெரிய தலைமை அப்படிங்கறதே இங்க உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஊருக்கு ஒரு கட்சி இருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். அந்த ஊருக்கு ஒரு கட்சியெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒரு கூட்டமைப்பாக இணைந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற லட்சியத்துக்கான சட்ட தீர்வு போராட்டம், அதற்கான சட்ட தெளிவு, அதுக்கான பட்ஜெட்டை போட்டு வேலை செஞ்சாலே எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். நான் நம்புறேன் இனி வந்து இந்த ஒற்றை தலைமை மாநில கட்சி ஆகப்பெரிய ஒரே தலைமை, எங்களுக்கு கீழே எத்தனை கோடிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வெற்று கூச்சல்லாம் கேட்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து பல பேர் நமக்கு முன்னோடிகளாக இருந்து சாமானிய தளத்துல இருந்து வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியல் கட்சி தொடங்கி எனக்கு டெல்லி முதலமைச்சரா ஒருத்தர் மாறி இருக்கிறாரு அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதானே அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே தவிர, இனி இந்த பெரிய கட்சி இப்படி ஆளாளுக்கும் தொடங்கினாங்கன்னா ஆளாளுக்கும் தொடங்குங்க என்ன கிட்ட போச்சு? இப்ப ஒரே கட்சி ஒரே பலம், நாங்க தான் இத்தனை கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறோம், அதை நோக்கி அத்தனை கேவலமான அரசியல்னு கடந்த 50-60 வருஷமா பாத்துட்டோம்ல. அது காரணம் இதுதான் அப்படின்னா ஊருக்கு ஊர் கட்சி தொடங்குங்க, வீட்டுக்கு வீடு கட்சி தொடங்குங்க, பதிவு பண்ணுங்க. அப்ப எங்களுடைய அரசியல் நகர்வை நோக்கி நாங்க செலுத்துறோங்கிறத நோக்கி போராடுங்க. யார் வலிமையாக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்ட தெளிவை கொண்டு வாங்க, இந்த நாடு மீட்கப்படட்டும், அப்படியாவது மீட்கப்படட்டும். தனித்தனியா கட்சி ஆரம்பிப்பதன் மூலியமா இந்த ஒன்று சேர்க்கிற வேலை பாதிக்கப்படுது இல்லைங்களா? தனித்தனியா 10-10 பேரா சேர்ந்து போராடுற கூட்டமா அமைஞ்சிருது இல்லை, அதன் மூலியமா எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி இருக்கு. கூட்டாட்சி தத்துவம் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து நின்று அது பல கட்சிகளாக இருந்தாலும் ஒன்னும் தவறு இல்லை, பல கட்சிகளாக இருந்தா ஒன்னும் பிரச்சனையும் இல்ல. அப்படி ஒரு வேளை வந்து தனித்தனி போராளிகள் இருந்தா அது பெரிய மகிழ்ச்சி. எங்களுடைய கேள்விகள் நிறைய பதில் சொன்னீங்க, தொடர்ந்து பெண்கள் விடுதலை கட்சி மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர். நன்றி நன்றி, வணக்கம்.